சிம்பிளா சொல்றேன், எது கள்ள உபதேசம்? அப்போஸ்தலர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, கள்ள உபதேசங்கள் உங்கள் இடத்துல வந்திருக்கிறது, எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்லாம் சொல்றாருல. சிம்பிளா சொல்றேன், எது கள்ள உபதேசம்? அப்போஸ்தலர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, கள்ள உபதேசங்கள் உங்கள் இடத்துல வந்திருக்கிறது, எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்லாம் சொல்றாருல. நிறைய இடங்கள்ல பவுல் எழுதுறாரு, பேதுரு எழுதுறாரு, யாக்கோபு எழுதுறாரு. என்ன கள்ள உபதேசம்னா என்னன்னா, கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தவிர்த்து வேறு எதை சொன்னாலும் நம்பாதீங்க, அதுதான் கள்ள உபதேசம்ன்றார். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அவர்கள் நியாயப்பிரமாணத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பழைய உடன்படிக்கை என்று அதற்கு பேர். 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளையும் மோசேயே டிஃபைன் பண்ணி விவரித்து 611 கற்பனைகளாக எழுதி வைத்தார். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க அதைத்தான் வாசிக்கிறோம். 611 கற்பனைகளை அதற்கு பின் வந்த யூத மத போதகர்கள் எழுதி 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 1000 கற்பனைகளாய் மாத்திட்டாங்க. கை கழுவாம சாப்பிடக்கூடாது, இப்படி நிறைய கற்பனைகள் இருக்கு. நீங்க லேவியராமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும் பாருங்க. இதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும். இவர்களுக்கு வேலையே என்னன்னு கேட்டா, மார்க் போடுறது. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு என்ன பண்றது? மார்க் போடுறது. ஓ, நீ இதுல தவறிட்ட, நீ இதுல தவறிட்ட, நீ இதுல சரி கிடையாது, அதுல சரி கிடையாது. இப்ப இயேசு வந்து முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கல்வாரி சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சபையை ஸ்தாபித்து அப்போஸ்தலருடைய கரங்களில் சபையை கொடுத்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்லாம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அல்ல தேவனுடைய கிருபையை போதிக்க ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்ல வரேன் நான். இப்ப கிருபையை போதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த யூத மதத்திலிருந்து இவர்கள் வந்தபடியினாலே சிலர் சொன்னாங்க, அதையும் விட்டுறக்கூடாது, இதையும் என்ன பண்ணணும், பிடிச்சுக்கணும். அப்படின்னா என்ன, பழைய உடன்படிக்கையில விருத்த சேதனம் பண்ணணும் இருக்கா, இங்கேயும் விருத்த சேதனம் பண்ணணும். பழைய உடன்படிக்கையில சில பலிகள் செலுத்தணும் இருக்கா, இங்கேயும் சில பலிகள் செலுத்தணும். அதனாலதான் எபிரேய நிருபத்தை எழுதும் போது அநேகர் பவுல் எழுதினார் என்று நம்புகிறார்கள். சிலர் அதை யார் எழுதினதுனே தெரியலன்றாங்க. அந்த நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் சொல்றாரு, எந்த மிருகத்தின் ரத்தத்தினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலேயே மனிதனுக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் அதெல்லாம் பேச வேண்டியது அவசியமா இருந்துச்சுன்னா, பழைய உடன்படிக்கையிலிருந்து சில காரியங்களை இங்க எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் நம்பினாங்க. பழைய முறைமைகளை புதிய முறைமைகளோடு அல்லது கிருபையோடு கலந்தரலாம் அப்படின்னு சிலர் நம்பினாங்க. சிலர் வந்து கிருபை இருக்கட்டுங்க, கிருபை இருந்தாலுமே அந்த கிரியையும் கொஞ்சம் என்ன பண்ணணும். இப்ப நம்ம கிரியை வேண்டான்னு சொல்லல, கவனிங்க நல்லா, எது கள்ள உபதேசம்னு சொல்லிட்டு இருக்கேன். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு? எத்தனை புறா எடுத்துட்டு வந்தீங்க? கண்ணுக்குட்டி? எதுவுமே இல்லை. இயேசுவை விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம். அப்படித்தானே நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க? இல்லை வேற ஏதாவது? இல்லை இல்லையா? அவரை விசுவாசித்தோம், அவர் எனக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், என்னையும் அவரோடு வலது பாரிசத்திலே பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார வைத்திருக்கிறார், இப்படிங்கிறத விசுவாசித்தோம், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? ஆனா அந்த நாட்கள்ல சிலர் எழும்பி என்ன சொன்னாங்கன்னா, விசுவாசிச்சா மட்டும் போதாது, சில பலிகளையும் செலுத்தணும். விசுவாசித்தால் மட்டும் போதாது,
சில காரியங்களை என்ன பண்ணணும், செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும். இப்படின்லாம் சொன்ன போது அப்பதான் அப்போஸ்தலர்கள் எழும்பி சொன்னாங்க, இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இயேசு மட்டும் போதாதுன்னு சொல்ற கள்ள உபதேசங்களுக்கு என்ன பண்ணுங்க, கவனிங்க. கள்ள உபதேசம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு மட்டும் போதாது, என்னுடைய முயற்சியும் கொஞ்சம் வேணும்னு சொல்றதுதான் கள்ள உபதேசம். கவனிக்கிறீங்களா? இயேசு மட்டும் போதாது, நான் கொஞ்சம் ஏதாவது செய்யணும் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்படின்னு சொல்றது பேர் தான் கள்ள உபதேசம். சிறைச்சாலையின் தலைவன் கேட்கிறான் பவுலிடத்துல, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே விசுவாசித்து உன் வாயினாலே அறிக்கையிட்டாயானால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசுவை தவிர வேற வழி இல்லை. ஆமென். அப்போ கள்ள உபதேசம், கள்ள உபதேசம் சொல்றாங்களே, இயேசு மட்டும் போதாதுன்னு சொல்றதுக்கு பேர் தான் கள்ள உபதேசம். தெளிவா இருங்க பிரியமானவர்களே.